ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாமி குக்கிங். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான சண்டே ஸ்பெஷலாக வந்து தேங்காய் பால் மட்டன் குழம்பு வைக்க போகிறோம். இந்த தேங்காய் பால் மட்டன் குழம்பு வந்து நம்ம எப்போதும் வைக்கிற மட்டன் குழம்பு மாதிரி இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ஒரு டைமாச்சும் நீங்கள் வச்சு பாருங்கள், உங்களை வந்து கண்டிப்பாக புகழாதவங்க இருக்கவே முடியாது. அவ்வளோவுக்கு டேஸ்ட்டாகவும் ரொம்பவும் சூப்பராகவும் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த வகையில் சூப்பராக ருசியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைமாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நான் மட்டன் 1 kg எடுத்துருக்கேன். அதில் வந்து மஞ்சத்தூள் 1 4 tbsp ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 tbsp ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரில் 4 whistles விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து மட்டன் நல்லா வெந்திருக்கும். இப்போ இதில் நான் சுடுதண்ணி ஊற்றிட்டேன், ஏன்னா சீக்கிரமே வந்து வெந்துடும் அப்படிங்கிறனால சுடுதண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன். இப்போ அதில் 4 whistles விட்டு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் வந்து 1 3 tbsp ஊற்றிக்கோங்க. அதில் வந்து பட்டை 1 tbsp, சீரகம் 1 tbsp, சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை வந்து ஒரு ஒன்று போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா வந்து வதக்கின அப்புறம் வந்து வெங்காயம் வந்து நான் 3 வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து பச்சை மிளகாய் வந்து 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கறி லீவ்ஸ் வந்து 1 கொத்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. ஆல்ரெடி நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தான் நம்ம மட்டனை வேக வச்சுருக்கோம். அதனால வந்து இதில் வந்து 1 4 tbsp மட்டும் வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணால் போதும். இப்போ வந்து 1 4 tbsp அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதோட பச்சை ஸ்மெல் போன அப்புறம் வந்து நம்ம தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளியாக வந்து 2 தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மட்டனுக்கு தேவையான அளவு வந்து இந்த குழம்புக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வந்து வதக்கி விடுங்க. 2 or 3 minutes நல்லா வந்து வதங்கிடும். எப்போதுமே வந்து நம்ம மட்டன் குழம்பு வைக்கும்போது பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா தான் வந்து டேஸ்ட் வந்து அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கா மட்டனை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூட நான் வந்து பெரிய உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து நம்ம நைட்டு தோசைக்கும் வந்து தொட்டுக்கலாம், சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த உருளைக்கிழங்கு போட்டிருக்கும் போது. மட்டன் தேங்காய் குழம்புக்கு வந்து நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, தேங்காய் பாலே தான் வேக வைக்க போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து மிளகாய்த்தூள் வந்து நான் 1 tbsp வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் வந்து 2 tbsp வந்து ஆட் பண்ணுங்கள். 2 tbsp ஆட் பண்ணப்புறம் வந்து இதில் 1 4 tbsp வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடுங்க. சீரகத்தூள் வந்து 1 4 tbsp, கரம் மசாலா தூள் வந்து 1 4 tbsp. இதெல்லாம் ஆட் பண்ணப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் வந்து 1 தேங்காய் எடுத்து வச்சுருக்கோமோ இல்லை அதில் 1/2 தேங்காய் வந்து அப்படியே வந்து அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இன்னொரு 1/2 முடியில் வந்து கொஞ்சம் தண்ணியான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. தண்ணியான தேங்காய் பாலை வந்து இப்போ வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி இதை வந்து 5 to 10 minutes கிண்டி விடுங்க. இந்த பொடியில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் வந்து போகணும். அதனால் வந்து இந்த தேங்காய் பாலே வந்து 5 to 10 minutes வந்து வேகட்டும். அப்போ தான் வந்து அந்த ஸ்மெல்லாம் போகும். இப்போ வெந்திருக்கும். நான் 5 to 10 minutes கழிச்ச அப்புறம் வந்து இது கெட்டியான தேங்காய் பால் 1 cup வந்து ஆட் பண்ணுறேன். இந்த கெட்டியான தேங்காய் பால் வந்து நம்ம இறக்க போகிறதுக்கு முன்னாடி 5 minutes முன்னாடி வந்து ஆட் பண்ணால் போதும். ஏன்னா ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படிங்கிறது தேவை கிடையாது. அது ஃபஸ்ட்டில் தேங்காய் பாலே வந்து உங்களுக்கு நல்லா வந்திருக்கும். அதனால் வந்து இது செகண்ட் தேங்காய் பாலில் ஊற்றும் போது ரொம்ப டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு வந்து மிளகுத்தூள் வந்து 1 tbsp வர்ற மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. 5 minutes வந்து இந்த குழம்பை வச்சுருந்துட்டு மூடி வச்சுருந்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான ஒரு வீடே மணக்கிற மாதிரி ஒரு ஸ்மெல் அடிக்கும். வீடே வாசம் வராது, தெருவே வந்து கேட்குற அளவுக்கு வந்து தேங்காய் பால் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சண்டேங்கிறனால எல்லார் வீட்லேயும் மட்டன் ட்ரை பண்ணுவோம். கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ கெட்டியாகிடுச்சு பார்த்தீங்களா இந்த குழம்பு. இந்த குழம்பு நம்ம நைட்டு டிஃபனுக்கு கூட அப்படியே வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நைட் டிஃபனுக்கு தோசைக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணலாம். வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக. நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் கான்னை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்ஸ் ஃபார்